சூதம்மா முனிவர். இந்தப்படி இந்தப்படி அப்படியே அப்படியே பிடிச்சிக்கோ, நேராக கொடு. இன்பத்தை கையில் வச்சுக்கோ. இல்லை, இனிமேல் எம்மதர்மனை பார்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு எம்மதர்மனை பார்த்துட்டு தான் உள்ளே போகணும். இந்த கோயிலில் யமதர்ம ராஜனுக்கு சிவபெருமான் வந்து அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் யமதர்ம ராஜனை பார்த்துட்டு சிவபெருமானை பார்க்க போகிறோம். பெரியதாக தான் இருக்குது பாத்ரூம், பெரியதாக இருக்குது, சுத்தமாக இருக்கா? கத்திரிக்கோள் இருக்காங்க, எண்ணெயை கட் பண்ண. ஃபோன் பையில் கொண்டு வருவோம். இங்கே வா வெங்கா கண்ணப்பா, விளக்கு பொறுத்துங்க. ஒம்பது விளக்கு இருக்கு, எண்ணெய் பாக்கெட்டு இது இல்லை, இதை போட்டு பொருத்தணும். அங்கே போய் பொருத்தணும். அதெல்லாம் தரங்க. இந்தா
தெரியாது. அதான் எள்ளு, எள்ளு தீபம். இது வில்வா வந்து சிவபெருமான. வரிசையா வைடா, வரிசையா இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், எண்ணெயை ஊற்றணும், அப்புறம் இப்படி வச்சு அதில் போட்டோம். இப்படி போடுதுனா சும்மா நேராக நிமித்து வை. அருள்மிகு நீலீஸ்வரர் நீலீவனேஸ்வரர் திருக்கோயில், தாட்சாயணி அம்பிகா சம்பேத மிருத்யுஞ்சயர் யமதர்மராஜா சுவாமி வழிபாட்டு சிறப்பு. சுவாமி மிருத்யுஞ்சயர் சிவன் யமமயம் போக்குபவர், அம்பாள் தாட்சாயணி பார்வதி தேவி மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவர், யமதர்மராஜா அதிகார வல்லவர், நீண்ட ஆயுள் தருபவர். இத்திருத்தலத்தில் சுவாமி மிருத்யுஞ்சயர் திருக்கடையூரில் சமகாரம் செய்யப்பட்ட யமதர்ம ராஜாவிற்கு உயிர் கொடுத்து மீண்டும் உத்தியோகத்தை அருளிக்கிறார். ஆகையால் இத்திருத்தலத்தில் பதவி இழந்தவர்கள், உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனை உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் எள் தீபம், எள் சாதம், கருப்பு வஸ்திரம், பலாப்பழம், கருப்பு திராட்சை ஆகிய பூஜை பொருட்களுடன் 3, 5, 7, 9 வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்களும் தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் மிருத்யுஞ்சய ஆயுஷ் ஹோமம், அபிஷேகம், மிருத்யுஞ்சய ஜெய ஜபம் மற்றும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்தால் யமதர்மராஜாவின் அனுகிரகத்தால் ஆயுளோடும் நோயற்ற வாழ்வும் வாழ இறைவன் அருள் புரிவார். மேலும் இத்திருத்தலத்தில் சஷ்டியர்த்த பூர்த்தி 60 கல்யாணம், பீமரத சாந்தி 70 கல்யாணம், சதாபிஷேகம் 80 கல்யாணம் செய்வது மிக சிறப்பாகும். என்ன பக்கெட்டை பிடிச்சிட்டீங்களா? ஆ ஆமாங்க, அப்படிதான். நீங்கள் மூணு பேரும் மூணு மூணு தீபம் ஏற்றுங்க. நீ ஒரு பக்கம் ஏற்று. ஆ நீங்கள் கண்ணப்பா, நீ மூணு தீபம் ஏற்று. நவகிரக தீபமாக இருக்குங்க, இருக்காங்களாம். நவகிரகம் வந்து இங்கே தீபமாக தான் இருக்காங்களாம், படிக்கட்டாக தான் இருக்காங்களாம். ஸோ நவகிரக கோயில் கிடையாது இல்லையா? மூணு மூணு தீபம் ஏற்றுங்க. ஏத்துறா மூணாவது விளக்க. மூணு பொருத்திட்டான் ஆல்ரெடி. இல்லை எங்கள் பாரு, ரெண்டு தான் எரியுது. ஒன்று தான் எரியுது இப்போ. அதுக்கு என்ன செய்யலாம்? எவ்வளோ பெருசாக பெருசா இல்லையாண்ணா? ஏன் அடுத்த நடை வரும்போது அகல் விளக்கு வாங்கிட்டு இருந்தால இது மாதிரி பெருசா பெருசா இல்லையா? உங்கள்கிட்ட அந்த கடையில் அதுதான் பார்த்துக்கலாம். ம், கொடுங்க, நான் பொறுத்துறேன். எப்படிங்க? என்ன இந்த ரெண்டு புரியடா. மூணு பொறுத்தா எங்கே பொறுத்தா ஒன்று புதுசாகிடுச்சு.
பெரிய அகலாத்துல வரணும். கேக்கூடாதாமே அப்பா சொன்னாரு, நீ என்ன செஞ்சு கேட்கக்கூடாது. என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே சொல்லடா, நினைக்காம வச்சிருந்த. அவர் என்ன சொல்லுங்க, இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். இங்க பக்கத்துல தானே இருக்கணும். அதே இதெல்லாம் கட் பண்ணவும் தெரியாது நமக்கு. கொஞ்சம் விபதி எடுத்துக்கோங்க அங்கே வீட்டுக்கு. இப்படியே போகணும். பேப்பர் இருக்காதுடா. வெங்காய் கண்ணப்ப இங்கே பாரு, இப்படி பிடிச்சிக்கோ. Thank you.
ஏதோ இந்த பால் பண்ணுற அழைப்பியா வில்வத்தை கொடுக்காம வந்துட்டோம். வில்வத்தை கொடுங்க. ஆ ம்
ஆ கேளுங்களேன் கொடுப்பாரு. ஆ கொடுங்க, நீங்கள் போங்க, என்னங்க நீங்கள் வாங்குங்க. அவர் கையாலே போட்டு விட சொல்ல, விபதிக்கு முப்புசு விட சொல்ல, இதெல்லாம் எப்படி அப்படியா? இல்லை அவன் தெரியல, சின்ன பையன் தானே, இருந்தாலும் நீங்களாம் பூஜை பண்ணுறீங்க, உங்கள் கையால் மாலை வாங்குறது போறாரு.